Friends, welcome back to my channel Pia Fasha. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த ட்ரிங்க்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான மூலிகை பொருளை சேர்த்து இந்த கஷாயம் நம்ம செய்ய போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 வகையான மூலிகை பொருள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகு, சீரகம், இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்து விளங்குற சில பொருட்களை வச்சுதான் இந்த கஷாயம் செய்ய போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கஷாயம் செய்யறதுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டு டிண்டு கூட போய் தான் இன்னைக்கு மூலிகை பிக்க போறோம். வாங்க போய் மூலிகை பிச்சுட்டு வந்துடலாம். இந்த கஷாயத்துக்கு தேவைப்படுகின்ற மூலிகை பொருட்கள்லாம் ரொம்ப எளிதா நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாம காஸ்ட் வைஸ் அது ரொம்ப கம்மின்னே சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு டிண்டு எல்லா மூலிகையையும் நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சோ நம்மளும் அவங்களோட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த கஷாயத்தை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கஷாயத்துல 12 வகையான மூலிகை பொருட்கள் இருக்கிறனால இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு சிறந்த மருந்தா விளங்குதுன்னே தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொரோனா இஷ்யூஸ் போயிட்டு இருக்க நேரத்துல இப்படி 12 வகையான மூலிகையை சேர்ந்த கஷாயத்தை நம்ம தினமும் காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு வந்தோம்னா எந்த ஒரு நோயும் நம்மள அணுகாம நம்மள காத்துக்கொள்ளலான்னே சொல்லணும் தான். இந்த மூலிகை கஷாயத்தை பெரியவர்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் அரைக்கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவே சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது இதுல கசப்பு தன்மை லைட்டா இருக்கிறனால பனவெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கலந்து கொடுக்கலாம். பெரியவர்களோ சிறியவர்களோ யாரா இருந்தாலும் இந்த கஷாயத்தை குடிக்கிறதுக்குன்னு சில நேரம் இருக்கு. இதே உங்களுக்கு வயிற்று போக்கு இருக்குன்னா இந்த கஷாயத்தை எடுக்கிறது நல்லது இல்லைன்னா சொல்லணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இதை எடுக்கும் போது டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாங்க இதுல என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முருங்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் துளசி இலை இதுவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல இலைய மட்டும் ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கோங்க. வெத்தலை பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இலை எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே கற்பூரவள்ளி இலை, இது ஓம் ஓம் கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து தோல் சீவனா அப்படியே முழுசாவே நம்ம யூஸ் பண்ண போறோம். எலுமிச்சப்பழம் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழம், கூடவே புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு. இந்த மூலிகை இலையோட சில மசாலா பொருட்களும் சேர்க்க போறோம். அது இப்ப என்னென்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிளகு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் பொடி பண்ணல, முழுசா தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய பீஸ் பட்டை. கடைசியா கபசுரம் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த பொடியிலே கிட்டத்தட்ட 14 வகையான மூலிகை அடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மூலிகை இலை எல்லாத்தையும் நம்ம நல்லா தண்ணியில போட்டு அலசி எடுக்க போறோம். இதுல மண்ணெல்லாம் இருக்கும், அதனால ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இஞ்சி இந்த மாதிரி சிறிய சிறிய துண்டா நறுக்கி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்ப மிக்சியில போட்டு அரைக்க போறோம். அத கூடவே மிளகு ஒரு 1 டீஸ்பூன் அண்ட் ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு இதை நல்லா கொரக்கொரை நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி இல்லாமே அப்படியே பவுடர் ஃபார்மேட்ல இதை அரைச்சு வச்சுக்கோங்க. இது அரைச்சவன பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி மிளகு, இஞ்சி, ஜீரகம் இதை 3 தேர் நல்லா அரைச்சி போடும் போது அதோட சாறு நல்லா தண்ணியில இறங்கும். 1 எலுமிச்சப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்தபடியா ஒரு கனமான பாத்திரத்துல 2 லிட்டர் தண்ணி ஊத்தி இந்த நம்ம அலசி வச்சிருக்க மூலிகை எல்லாத்தையும் அதுல போட்டு நல்லா இப்ப நம்ம கொதிக்க விட போறோம். இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி, மிளகு, சீரகம் பொடி பண்ணி வச்சிருக்க பொடியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே வெட்டி வச்சிருக்க எலுமிச்ச பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு இது கூட சேர்த்துக்கோங்க. கடைசியா கபசுரம் பொடியும் இதோட சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க விட போறோம். அப்பதான் இதோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில இறங்கி இந்த தண்ணி நல்லா ஒரு மூலிகை கலந்த தண்ணியா மாறும். நல்லா ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் இந்த தண்ணிய நல்லா வேகமான அளவிலே வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்பவே பாத்தீங்கன்னா இந்த தண்ணியோட கலரே நல்லா மாறிருக்கு. இது கொதிச்சு வந்தோடனே நல்லா திக்கா ஆயிடும் இந்த தண்ணியே. இது நல்லா கொதிச்சு வந்தோடனே ஆற விட்டு வடிகட்டி நம்ம அதை குடிக்கலாம். நம்மளுடைய சுவையான மூலிகை கஷாயம் ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டும் இந்த கஷாயத்துக்கு சம்பந்தமான எந்த ஒரு கேள்விகளாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.